முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான், சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற தாவேலு என்னும் நான், சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் புலமாற உறுதியளிக்கிறேன். சித்திரையில் இருக்கும் தமிழா, உனக்கு சித்திரை அல்ல தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்று நமக்கெல்லாம் சொல்லி வைத்திருக்கார்கள். யார் யாரோ சொன்னாங்க நம்மளுக்கு தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு. ஆனால் சொல்லதான் முடிஞ்சது, ஆனால் அதை செய்து காட்டி சட்டமாக்கிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழக தலைவர் தலைவர் தலைவர். சுயமரியாதை கற்றுத்தந்த பெரியார், மக்களாட்சி மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்திய அண்ணா, இன உணர்வையும் மொழி உணர்வையும் ஊட்டி வளர்த்த தமிழறிஞர் கலைஞர், இவர்களை வணங்கி இதுபோன்ற நிறைய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து 1965 ஆட்சியை குறித்து
இன்று வரை யாரும் அசைக்க முடியாத ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் இங்கே முன்னாள் அமைந்திருக்கிற அந்த மூத்த முன்னோடிகள். இந்த அனுபவம் என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு. எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு மெயின் செட்டப் எனக்கு வந்திருக்குமான்னு தெரியலை. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள், ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் அண்ணனாக இருந்து நான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அப்புறம் எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, நாங்கள் ரெண்டு பொண்ணு தான், இது வேணும் அண்ணன் சப்போர்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னப்போ அந்த வார்த்தை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு கண்ணே கலங்கனுச்சு. எத்தனையோ பேர் கூட பிறந்த அண்ணன் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் யார் எவருன்னே தெரியாது. நீங்கள் இந்த ஒரு விழாவை ஃபிட் பண்ணி இதை நடத்தி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வந்த மெயின் செட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த லைஃப் என் வாழ்நாளில் இந்த ஒரு நாளை நான் இனிமேல் என்றைக்குமே மறந்துடுறேன்.